Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஏய் பூமிகா, என்னாச்சு? நான் சொன்ன மாதிரியே பிரீத்தி கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு மறந்து மாத்திட்டியா? இல்லம்மா, என்ன கண்டாலே அந்த பிரீத்தி எரிஞ்சு எரிஞ்சு விழறா. அவ பண்றதெல்லாம் பாக்கும்போது அப்படியே ஓங்கி ரெண்டு விடலான்னு தோணுது. கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு வந்துட்டேன். சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத விடு. இப்ப நமக்கு ஸ்வேதா பிரீத்தி கிட்ட கொடுத்து அனுப்பிவிட்ட அந்த ரெண்டாம் பாக மருந்த மாத்தி வைக்கிறதுதான் முக்கியம். அதனால நீ கொஞ்சம் அமைதியாரு. ஏய் கண்மணி, பிரீத்தி வரா. ஏதாவது பண்ணி பிரீத்திய தசை திருப்பி அந்த மருந்த மாத்தணும். என்னமா பண்ணலாம்? என்னடி இது, திடீர்னு என்கிட்ட கேட்டா எனக்கு என்னடி தெரியும்? என்ன பாட்டி, நீ 20 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய வில்லியா இருந்த நீ, இப்ப ஒரு சின்ன ஐடியா கூட உன்னால கொடுக்க முடியல? ஐயோ பூமிகா, என்கிட்ட நிறைய ஐடியா இருக்கு. என்கிட்ட திடீர்னு கேட்டதுனால என்னால திடீர்னு எதுவும் சொல்ல முடியல. சொல்லணுமா? சொன்னாதான் நீ ஓல்டு வில்லி. நீ மேடிக்கு மருந்து கொடுக்க போற விஷயம் நம்ம வீட்டுல யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரும் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட மருந்து கொடுத்து விட்ட விஷயம் நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு தெரிஞ்சா உன்னை மேடிக்கு மருந்து கொடுக்க விட மாட்டாங்க. புரியுதண்ணி, நான் மேடி அண்ணனுக்கு மருந்து கொடுக்க போற விஷயம் என் அம்மா கூட தெரியாது. போதும்மா, அண்ணன் ரூம்ல தானே அம்மா இருப்பாங்க. சரி, அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி அவங்களை வெளியே அனுப்பிட்டுதான் அண்ணனுக்கு அண்ணி கொடுத்தா இந்த ரெண்டாம் பாகம் மருந்து கொடுக்கணும். நீங்க ஒரு வேஸ்ட் வில்லி பாட்டி. எது? ஆமா, சுத்த வேஸ்ட். நீ வேர்க்கடலை திங்க மட்டும்தான் லாய்க்கு. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி என்ன திட்டுறீங்க? ஆமா, அப்படி எத்தனை தடவை தான் நீங்க எனக்கு வேர்க்கடலை வாங்கி கொடுத்தீங்க? இப்ப வேர்க்கடலை வாங்கினதுக்கே அந்த பெட்டி கடையில காசு கொடுக்கல. பேசாதமா, ஒரு ஐடியா கொடுக்க துப்பு இல்ல. உன்னை திட்டாம என்ன கொஞ்சுவாங்களா? வாய முடிட்டு பேசாம இரு. இப்ப பிரீத்திய தசை திருப்ப என்ன பண்றது? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.